வணக்கம். இது குற்றம் தேடி. நான் வெங்கட். குழந்தைகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தும் இன்டர்நேஷனல் நெட்வொர்க். மகனே தந்தையை கொலை செய்த கொடூரம். திருடன் முருகன் கிட்ட 30 லட்சம் லஞ்சம் வாங்கிய போலீஸ் அதிகாரி. இப்படி கடந்த சில 3 நாட்களில் நடந்த முக்கியமான குற்றச்சம்பவங்களோட பின்னணிகளை உள்ளது உள்ளபடி பதிவு செய்யற நிகழ்ச்சி தான் இந்த குற்றம் தேடி. இந்தியாவில் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்கிறதுக்காக 2012 போக்சோ சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்கு. இவங்களை பாலியல் வன்கொடுமை செய்தது மட்டும் இல்லாம பாலியல் தொழிலையும் ஈடுபடுத்தியிருக்கு ஒரு கும்பல். இதுக்காக உலக அளவில் மிகப்பெரிய நெட்வொர்க்கே இயங்கிக்கிட்டு இருந்தது அம்பலமாயிருக்கு. யார் அந்த கும்பல்? கடந்த வருடம் கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான பாலியல் வீடியோக்களை வெளியிடும் வெப்சைட்டுகளை தடை செய்தது மத்திய அரசு. இதனால் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை குறையும் என எதிர்பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் ஒரு தகவல் வெளியாயிருக்கின்றது. பெண் குழந்தைகளை மிரட்டி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அதனை வீடியோ எடுத்து பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்ந்திருக்கின்றது ஒரு கும்பல். மேலும் அந்த வீடியோக்களில் பயன்படுத்தப்பட்ட குழந்தைகளை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியிருக்கின்றனர். இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக அளவில் பல்வேறு நாடுகளில் இந்த நெட்வொர்க் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட ஒருத்தரை ஜெர்மன் போலீஸ் கைது பண்ணாங்க. அவர்கிட்ட நடத்தின விசாரணையில பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியானுச்சு. கடந்த 2015 மற்றும் 2016 குழந்தைகளை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட பாலியல் வீடியோக்கள் இணையத்தில் அதிகம் பகிரப்படுவதாக ஜெர்மன் காவல்துறைக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. அந்த தகவலின் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக சமீபத்தில் சாஸ்கி ஸ்ட்ரெப்கி என்பவரை கைது செய்தனர். மேலும் அவருடைய வீட்டில் சோதனை நடத்திய போது குழந்தைகளை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட பாலியல் வீடியோக்களும் புகைப்படங்களும் நிரம்பிய 100க்கணக்கான மெமரி கார்டுகளும் ஹார்ட் டிஸ்க்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர் பயன்படுத்திய செல்போனும் போலீசாருக்கு கிடைத்திருக்கின்றது. அதனை ஆய்வு செய்த போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அவருடைய செல்போனில் இருந்த வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட 483 பேரை உறுப்பினர்களாக கொண்ட 29 வாட்ஸ்அப் குழுக்கள் இயங்கியிருக்கின்றது. அனைத்து வாட்ஸ்அப் குழுக்களிலுமே பெண் குழந்தைகளுடைய பாலியல் வீடியோக்கள் பகிரப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் ஜெர்மன் காவல்துறையினர். அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த 29 வாட்ஸ்அப் குழுக்களிலும் அட்மின்களாக இருந்த நபர்களின் தகவல்களை சேகரித்திருக்கின்றனர். உலகின் பல நாடுகளிலிருந்து ஒரு பெரிய பான் கிரைம் கும்பலே இந்த குழுவில் இயங்கி வந்திருப்பதை பார்த்து மேலும் அதிர்ச்சியாகி இருக்கின்றனர். அந்த வாட்ஸ்அப் குழுவில் அட்மினா இருந்த 7 இந்தியாவை சேர்ந்தவங்கன்னும் அதுல 2 சென்னையை சேர்ந்தவங்கன்னும் ஜெர்மன் போலீஸுக்கு தகவல் கிடைச்சிச்சு. இந்த தகவலை டெல்லி சிபிஐ போலீஸுக்கு அனுப்பி வச்சாங்க ஜெர்மன் போலீஸ். யார் அந்த 7? அந்த கும்பலை போலீஸ் கைது பண்ணாங்களா இல்லையா? ஜெர்மன் போலீஸ் அனுப்பி வைத்த கடிதத்தில் உள்ள தகவலின் அடிப்படையில் டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கத்தை சேர்ந்த சுகைப், ராகேஷ் குமார், அபிஷேக் குமார், திரிபாதி, ஜாய்தீப் ராய், ரஹில் மற்றும் சென்னையை சேர்ந்த வினோத் கண்ணன், கோசிமா ஆகியோரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் சிம் கார்டு வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட அடையாள அட்டைகளில் இருந்த முகவரியை வைத்து போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். ஆனால் எவரும் இதுவரை சிக்கவில்லை. ஒருவேளை உண்மையான குற்றவாளிகள் அவர்கள்தானா, அல்லது அவர்களுடைய அடையாள அட்டைகள் தவறாக பயன்படுத்தப்பட்டனவா என்கின்ற குழப்பத்தில் இருக்கின்றனர் காவல்துறையினர். இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளில் பாலியல் வீடியோக்களை வெளியிடுற வெப்சைட்டுகளை தடை செஞ்ச பிறகும் இப்படி சிறுமிகளை பாலியல் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல பரப்புறதுனால அப்படி என்ன லாபம் கிடைக்கும் இவங்களுக்கு? சில நாடுகளில்
பான் சைட்டுகளை தடை செய்த பிறகுதான் இவர்களுடைய பாலியல் தொழில் சூடு பிடித்திருக்கின்றது. ஆதரவற்ற ஏழை குழந்தைகளை மிரட்டியோ அல்லது பணத்தாசை காட்டியோ இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்படி எடுக்கப்பட்ட வீடியோக்களை இவர்கள் ரகசியமாக வைத்திருக்கும் வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்வதாக சொல்லப்படுகின்றது. அந்த குழுக்களில் இருக்கும் பெரிய தொழிலதிபர்களும் விஐபிகளும் அந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு அதில் இருக்கின்ற சிறுமிகளை தங்களது பாலியல் தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ள விருப்பம் தெரிவிப்பார்களாம். அவர்கள் விருப்பப்படி பெண் குழந்தைகளை அனுப்பி வைத்து டிஜிட்டல் முறையில் தங்களது பாலியல் தொழிலை தங்குதடையின்றி இத்தனை ஆண்டுகள் செய்திருக்கின்றனர். இதன் மூலம் பல கோடிகள் வரைக்கும் சம்பாதித்திருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. பாலியல் தொழில் தொடர்பாக சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இப்படியான ஒரு கும்பல் மறைமுகமாக இயங்கி வந்திருப்பது காவல்துறை வட்டாரத்திலேயே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த ஏழு பேர் கொண்ட கும்பலை கைது செய்தால் மட்டுமே இதற்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கின்றனர் என்பது தெரிய வரும். ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த நாட்டில் இப்படி பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி தடுக்க போறாங்க? இந்த சமூகத்தில் கணவனை இழந்த ஒரு பெண் தனி ஒருத்தியா தன்னுடைய குழந்தைய வளர்க்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அப்படி ஒரு பெண்ணும் அவரோட 5 வயசு குழந்தையும் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அது கொலையா தற்கொலையா? இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? கோவையை சேர்ந்த வேதவள்ளிக்கும் கண்ணன் என்பவருக்கும் திருமணமாகி 5 வயதில் கார்குழலி என்கின்ற மகள் இருக்கிறார். கண்ணன் அமெரிக்காவில் வேலை பார்த்தபோது உயிரிழந்துள்ளார். அதன் பிறகு பெங்களூரில் சிறிது காலம் இருந்திருக்கின்றனர். ஆனால் அங்கே தனியாக குழந்தையை வளர்ப்பது மிகப்பெரிய சவாலான விஷயம் என்று நினைத்த வேதவள்ளி தன் பெற்றோர்கள் இருக்கும் கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூருக்கு வந்துவிட வேண்டும் என நினைத்திருக்கின்றார். அவர் நினைத்தது போலவே ஒண்டிப்புதூரில் காமாட்சி நகரில் வசித்து வரும் வேதவள்ளியின் பெற்றோர் ராமகிருஷ்ணன் லீலாவதி வீட்டிற்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வந்திருக்கின்றார். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி இரவு வேதவள்ளியின் மகள் கார்குழலிக்கு உடல்நிலை சரியில்லை என அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வேதவள்ளியின் பெற்றோரும் தம்பி மாதவனும் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு கார்குழலியை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் குழந்தை இறந்துவிட்ட தகவலை வேதவள்ளிக்கு தெரிவித்துள்ளார் மாதவன். குழந்தை இறப்பில் மர்மம் இருக்கவே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணைக்காக சம்பவம் நடந்த வேதவள்ளியின் பெற்றோர் வீட்டிற்கு வந்திருக்கின்றனர். அப்போது உள்பக்கமாக வீடு பூட்டி இருக்க போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. கதவை உடைக்க முயற்சி செய்து முடியாததால் வீட்டின் ஜன்னலை திறந்து பார்த்துள்ளனர். அப்போது வேதவள்ளி தூக்கிட்ட நிலையில் இருந்துள்ளார். உடனே ஜன்னலை உடைத்து உள்ளே சென்ற போலீசார் வேதவள்ளியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தை இறந்துவிட்ட நிலையில் வேதவள்ளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது போலீசாருக்கு பலத்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. அக்கம் பக்கத்தினரிடம் போலீசார் விசாரணை நடத்த ஆரம்பித்தனர். அப்போது சம்பவத்தன்று இரவு வேதவள்ளி அதிகமாக சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்ததாகவும் அதன் பிறகே இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதிக்கு குடிவந்ததிலிருந்தே அக்கம் பக்கத்தினருடன் கூட அவர்கள் பேசியது இல்லை எனவும் கூறியிருக்கின்றனர். வேதவள்ளி தனது மகள் கார்குழலியை கொன்றுவிட்டு பிறகு மருத்துவமனையில் குழந்தை உயிரிழந்ததாக செய்தி கேட்டதும் தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் வீட்டிலிருந்த பொருட்கள் எல்லாம் சிதறி டிவி உடைந்து கிடந்தது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே இரத்தக்கரை இருந்ததையும் பார்த்த போலீசாருக்கு ஒருவேளை குழந்தையை கொலை கூட செய்திருக்கலாமோ என்கின்ற சந்தேகமும் எழுந்திருக்கின்றது.
அடுத்த கட்ட நடவடிக்கையாக வேதவள்ளியின் தந்தை ராமகிருஷ்ணன் தம்பி மாதவன் ஆகியோரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆதரவு தேடி வந்த இடத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு வேதவள்ளி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. காவல்துறையோட தீவிர விசாரணைக்கு பிறகுதான் இந்த மரணத்தோட மர்மம் என்னன்னு தெரிய வரும். குடிபோத ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொடூரமானவனா மாத்துங்கிறதுக்கு உதாரணமா கோவை மேட்டுப்பாளையத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தன்னோட சொந்த அப்பாவையே கொலை செஞ்சு வீட்டுக்குள்ளேயே புதைக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஒருத்தர். யார் அவர், எப்படி நடந்துச்சு இந்த சம்பவம்? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை சின்னக்கள்ளிப்பட்டியை சேர்ந்தவர் 60 வயதான கூலி தொழிலாளி மாகாளி. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அவரது மனைவி பூவாளி இறந்து போக தனியாக வசித்து வந்துள்ளார். மாகாளியின் மகன் சிவராஜுக்கு திருமணமாகி அதே பகுதியில் வசித்து வருகின்றார். கூலி தொழில் செய்து வரும் சிவராஜ் குடிபோதைக்கு அடிமையானவர். ஏற்கனவே குடும்ப தகராறு இருந்த நிலையில் குடித்துவிட்டு அடிக்கடி தந்தையின் வீட்டுக்கு வரும் சிவராஜ் பிரச்சனை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு 12 மணியளவில் சிவராஜ் குடிபோதையில் மாகாளி வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. உச்சக்கட்ட குடிபோதையில் இருந்த சிவராஜ் ஆத்திரமடைந்து தனது தந்தையை அங்கிருந்த தோசை கரண்டியால் தாக்கியுள்ளார். இதில் மயங்கி விழுந்த மாகாளி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மாகாளிக்கு மூச்சு பேச்சு இல்லாததை உணர்ந்த சிவராஜ் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இந்நேரத்தில் உடலை வெளியே எங்கு எடுத்துச் சென்றாலும் மாட்டிக்கொள்வோம் என்பதை உணர்ந்த சிவராஜ் வீட்டிற்குள்ளேயே புதைத்துவிட முடிவெடுத்திருந்தார். சிறிய அளவே இருக்கின்ற அந்த வீட்டில் அங்கிருந்த கடற்பாறையால் நடு வீட்டில் குழி தோண்டியுள்ளார். சிமெண்ட் தரை என்பதால் சத்தம் வெளியே கேட்டிருக்கின்றது. நட்டுநடு இரவில் யாரோ கடற்பாறையால் இடிக்கும் சத்தம் கேட்க அக்கம் பக்கத்தினர் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்திருக்கின்றனர். மாகாளியின் வீட்டிலிருந்துதான் சத்தம் வருகிறது என்பதை உணர்ந்த அவர்கள் வீட்டு கதவை தட்டி பார்த்திருக்கின்றனர். வீட்டிலிருந்து குரல் கொடுத்த சிவராஜ் ஒண்ணுமில்லை, நான் தான் இடிச்சுக்கிட்டு இருக்கேன் என அவர்களை சமாளிக்கும்படி சொல்லியிருக்கின்றார். மேலும் உடனே வீட்டை பூட்டிவிட்டு தப்பியோடி இருக்கின்றார். இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனே சிறுமுகை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே பார்த்திருக்கின்றனர். அப்போது மாகாளி பிணமாக கிடந்திருக்கின்றார். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மேட்டுப்பாளைய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தப்பியோடிய சிவராஜை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் எதுவும் முன்பகையெல்லாம் இல்லை, அடிக்கடி இப்படி இரண்டு பேருக்கும் சண்டை நடக்கும், நேத்து போதையில் இருந்ததால ஏதோ தெரியாம இப்படி நடந்துருச்சு என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். சமூகத்துல நடக்கிற பெரும்பான்மையான குற்றங்களுக்கு மதுவும் மிகப்பெரிய காரணமா இருக்கு. இந்த அரசு தன்னோட வருமானத்துல காட்டுற அக்கறைய பாதிக்கப்படுற மக்கள் மேல காட்ட தவறுகின்றது. பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமா நாமக்கல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அண்ணன் செஞ்ச தவறுக்கு தங்கையோட குடும்பமே சின்ன பின்னமாயிருக்கு. என்ன நடந்துச்சு பாப்போம். நாமக்கல் வண்டிக்கார தெருவை சேர்ந்தவர் பழக்கடை வியாபாரியான விமல் ராஜ். இவருக்கும் நாமக்கல் சேத்தமங்கலத்தை சேர்ந்த அனிதாவிற்கும் காதல் ஏற்பட்டுள்ளது. இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. தற்போது அந்த தம்பதிக்கு 7 மாத கைக்குழந்தையும் உள்ளது. திருமணத்திற்கு பின்பு விமல்ராஜ் தனது மாமனார் கருப்பசாமி வீட்டிலேயே தங்கி தனது தொழிலை பார்த்து வந்தார். சம்பவத்தன்று இரவு கருப்பசாமியும் அவரது மகள் அனிதா மற்றும் மருமகன் விமல்ராஜ் ஆகியோர் வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்தனர். இரவு 10 மணியளவில் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் புகுந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் வீட்டில் இருந்த குழந்தையை மட்டும் விட்டுவிட்டு
மற்ற மூன்று பேரையும் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடியிருக்கின்றனர். இதில் அனிதாவும் விமல்ராஜும் சம்பவ இடத்திலேயே இறந்து போக, கருப்பசாமி மட்டும் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். கடைவீதிக்கு போய்விட்டு வீட்டுக்கு திரும்பிய கருப்பசாமியின் மனைவி கலாவதிக்கு வீடே போர்க்களமாக இருந்ததை பார்த்து அதிர்ந்து போயிருக்கின்றார். அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் கலாவதி. தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கருப்பசாமியை மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு படுகொலை செய்யப்பட்ட விமல்ராஜ், அனிதா ஆகியோரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அதே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த இரட்டை கொலை தொடர்பாக நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்த நிலையில், முதல்கட்ட விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரத்தினால் பழிவாங்குவதற்காக கணவன் மனைவி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அனிதாவின் அண்ணன் அருண் கோவையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். இவரும் நாமக்கல்லில் வசித்து வரும் நிக்கல்சன் என்பவரும் நண்பர்களாக இருந்துள்ளனர். எனவே அருண் அடிக்கடி நிக்கல்சன் வீட்டிற்கு சென்று வந்துள்ளார். அப்போது நிக்கல்சன் மனைவியுடன் அருணுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. இந்த விஷயம் நிக்கல்சனுக்கு தெரிய வரவே அருணை பலமுறை எச்சரித்திருக்கின்றார். இந்த நிலையில் நிக்கல்சனின் மனைவி கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீரென காணாமல் போயிருக்கின்றார். அவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டால் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் நிக்கல்சனுக்கு அருண் மீது சந்தேகம் எழுந்தது. அருணை தொடர்பு கொண்டு, என்னுடைய மனைவியை காணவில்லை, நீதான் கடத்தி வைத்திருப்பாய், மரியாதையாக அனுப்பிவிடு என்று சத்தம் போட்டிருக்கின்றார். எனக்கு அவரை பற்றி எதுவும் தெரியாது என அருண் சொல்லவே இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் என் மனைவி திரும்ப வரவில்லை என்றால் குடும்பத்தோட உன்னை தீர்த்து கட்டிடுவேன் எனவும் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த பிரச்சனையில் அருண் குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரையும் நிக்கல்சன் கூலிப்படையை வைத்து வெட்டி கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேவேளையில் கொலை செய்யப்பட்ட விமல்ராஜ் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் திருமணம் செய்து கொண்ட அனிதா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். ஒருவேளை சாதி பிரச்சனையால் ஆணவ படுகொலை நடந்திருக்க வாய்ப்பிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இருப்பினும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கருப்பசாமி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வாக்குமூலம் அளித்தால் மட்டுமே முழுமையான விவரம் தெரிய வரும் என சொல்கிறார்கள் காவல்துறையினர். இரண்டு கோணங்களில் பார்க்கப்படுற இந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்த பிறகுதான் தெரியும் இது பழிக்கு பழியா இல்ல சாதி ஆணவ கொலையான்னு. திருச்சி நகைக்கட கொள்ள வழக்கில் கைதாயிருக்கிற திருவாரூர் முருகன் கிட்ட தமிழக போலீசார் நடத்திய விசாரணையில் சென்னையை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரியை பத்தி ஒரு பரபரப்பான தகவலை சொல்லியிருக்கார். என்ன தகவல் அது? திருச்சி லலிதா ஜுவல்லரியில் கடந்த 2ஆம் தேதி சுமார் 14 கோடி மதிப்பிலான தங்க வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் பகுதியில் இப்படி ஒரு கொள்ளை சம்பவம் அரங்கேறியது தமிழகத்தையே அதிர வைத்தது. கொள்ளையர்களை பிடிக்க 7 தனிப்படை அமைக்கப்பட்டது. கொள்ளை தொடர்பாக மணிகண்டன், முரளி, கனகவல்லி, கார்த்திக் ஆகிய 4 கைது செய்த காவல்துறை சுமார் 4 கிலோ தங்கத்தை முதற்கட்டமாக அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்தது.
மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் பல்வேறு முக்கிய கொள்ளை சம்பவங்களில் தேடப்பட்டு வரும் கொள்ளையின் திருவாரூர் முருகன்தான் இந்த கொள்ளை சம்பவத்துக்கு மூலதனமாக இருந்தது தெரிய வந்தது. கொள்ளை வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான சுரேஷ் மற்றும் முருகனை போலீசார் தேடி வந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி செங்கம் நீதிமன்றத்தில் சுரேஷ் சரணடைந்தார். அதனைத் தொடர்ந்து முருகன் 11ஆம் தேதி காலை பெங்களூரு சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். பெங்களூருவில் நடைபெற்ற பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்ட முக்கிய குற்றவாளி முருகனை பெங்களூர் போலீசார் ரகசியமாக திருச்சிக்கு அழைத்து வந்து காவிரி கரையோரம் அவர் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை பதுக்கி வைக்கப்பட்ட இடத்துக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு புதைக்கப்பட்டிருந்த நகைகளை பார்த்த போலீசார் அதிர்ந்து போயினர். நகைகளை மீட்டு மீண்டும் பெங்களூர் செல்லும் வழியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தமிழக போலீசார் முருகனை அடையாளம் கண்டு இவர் திருச்சியில் நடைபெற்ற நகைக்கடை கொள்ளையில் தேடப்பட்டு வரும் ஒரு முக்கிய குற்றவாளி என்று சொல்லி அவரை தமிழக போலீசாரிடம் ஒப்படைக்க சொல்லினர். ஆனால் கர்நாடகாவில் மட்டும் சுமார் 100 இடங்களில் கொள்ளையடித்த வழக்குகள் நிலுவையில் உள்ளதா? அது தொடர்பாக முருகனிடம் விசாரிக்க வேண்டும் என பெங்களூரு போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் தமிழகத்தில் சென்னையில் மட்டும் 60 இடங்களில் கொள்ளையடித்ததாக முருகனை ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து தமிழக போலீசார் முருகனிடம் நடத்திய விசாரணையில் சென்னை மாநகரின் முக்கிய பகுதியான அண்ணா நகர், கே கே நகர், திருமங்கலம் மற்றும் அமைந்தகரை போன்ற பகுதிகளில் முருகன் தன் கைவரிசையை காட்டியது தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த கொள்ளை சம்பவத்தின் போது முருகன் சென்னை புழல் சிறை மற்றும் திருச்சி மத்திய சிறைச்சாலைகளில் இருந்ததாகவும் அங்கிருந்தபடியே இதற்கான திட்டத்தை தீட்டியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கொள்ளை சம்பவங்களை பல இடங்களில் செய்வதற்கு சிறைக்கு வந்து செல்லும் கைதிகளில் 7 பேர் கொண்ட கும்பலை தயார் செய்துள்ளார். அவர்கள் மூலம் கொள்ளை சம்பவங்களை சிறையிலிருந்தே செயல்படுத்தியதாகவும் முருகன் கூறியுள்ளார். தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் கொள்ளையடித்த பணத்தை உல்லாசமாக இருக்க செலவு செய்ததாக கூறிய முருகன் மேலும் ஒரு பரபரப்பு தகவலை சொல்லியிருக்கின்றார். முருகனின் கொள்ளை சம்பவங்கள் குறித்து தெரிந்த சென்னை மாநகர போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு 30 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். முருகனிடம் லஞ்சமாக லட்சங்களை பெற்றுக்கொண்டு பல முக்கிய இடங்களில் கொள்ளையடிக்க போலீஸ் அதிகாரியே உடந்தையாக இருந்தது வெளிச்சத்திற்கு வந்தது. மேலும் இதில் இன்னும் சில முக்கிய போலீஸ் அதிகாரிகளும் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தவறு செஞ்சவனுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும்னு மக்கள் நம்புறாங்க. ஆனால் இந்த தவறுக்கு உடந்தையா இருந்த போலீஸ் அதிகாரிக்கு தண்டனை கிடைக்குமா? மீண்டும் அடுத்த குற்றம் தேடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.